சமீபத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் ட்ரெய்லர். இந்த திரைப்படத்தில் மலையாளம் கலந்த தமிழுடன் பேசி முக்கிய வில்லனாக நடித்தவர் மலையாள நடிகர் விநாயகன். என்ன சாரே மனசிலாயோ? இவர் அங்குள்ள சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஏராளமான சினிமா விருதுகள் பெற்றவர். தேசிய விருதும் கூட இவருக்கு கிடைத்திருக்கிறது. கேரள மக்கள் அனைவரும் ஆண்டாண்டு காலமாக விநாயகனை நன்கு அறிவார்கள். அதே விநாயகன் தமிழ் திரைப்படத்தில் நடித்து ஒரே நாளில் பிரபலமானார். இந்நிலையில் நடிகர் விநாயகன் நன்றாக மது அருந்துவிட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள வடக்கு காவல் நிலையம் சென்று அங்குள்ள போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விநாயகனை கைது செய்தனர். பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நடிகர் விநாயகன் ஏற்கனவே தனது மனைவியை பிரிந்து வாழ்பவர். அது மட்டுமல்ல, கடந்த கால வாழ்க்கையில் அவர் ஏராளமான சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் தொட்டப்பன் என்ற படம் ரிலீஸ் ஆகியது. அந்த திரைப்படம் தொடர்பான பேட்டி ஒன்றில் விநாயகன் பகிரங்கமாக அரசியல் பேசி பரபரப்பை கிளப்பினார். கடந்த 2019 தேர்தலில் கேரளாவில் மொத்தம் உள்ள 20 இடதுசாரிகள் கூட்டணி பெறும் 2 தான் வென்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த விநாயகன், நான் ஒரு இடதுசாரி ஆதரவாளர், கேரளாவில் ஒருபோதும் பாஜகவால் காலூன்ற முடியாது என பேசினார். இந்த பேச்சு அப்பொழுது கேரளாவில் சர்ச்சையை கிளப்பியது. விநாயகனை புறக்கணிப்போம் என ஒரு மிகப்பெரிய கூட்டம் களத்தில் இறங்கியது. இதனையடுத்து தலித் பெண் ஒருவரிடம் தொலைபேசியில் அவதூறாக பேசியதாக விநாயகன் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த சம்பவம் கார்பெட்டா காவல் நிலையத்தில் 2019 நடந்தது. இந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதேபோல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் முதலிரவு பற்றி பேசி சர்ச்சையை கிளப்பினார். தனக்கு 15 பெண்களுடன் தொடர்பு உண்டு, ஆனால் யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை என்று பகிரங்கமாக பேசினார். இதேபோல் உம்மன் சாண்டி மறைவின் போது அவருக்கு 3 துக்கம் அறிவிக்கப்பட்டது. நடிகர் விநாயகன் உம்மன் சாண்டி யார்? அவரது மறைவிற்கு எதற்காக இப்படி துக்கம் அனுபவிக்க வேண்டும்? அவரை பெரிய ஆளாக காட்டக்கூடாது என பேசியிருந்தார். இதே போன்று ஏராளமான சர்ச்சைகளில் சிக்கிய அவர் தற்போது ரகளையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.